ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவியக சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த வெஜிடபிள் மசாலா ரைஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு நான் இப்போது கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா கம்மியாக சேருங்க. ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் வந்து பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசம் வரவளவுக்கு வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்குங்க. கறியை விட்டுறாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது இதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கரிஞ்சிடாமல் நல்லா சுருண்டு வரவளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தேங்காய் சுருங்கி வந்துடணும். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி ஒரு பவுடர் ஃபார்மில் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இதில் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் வதல சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அரிசியில் தான் இதெல்லாம் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப பிரியாணிக்கு வதக்கிற அளவுக்கு ப்ரௌனிஷாலாம் வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போட்டும். அதுக்குள்ளே நான் என்ன காய்கறி வச்சுருக்கேன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கொடமிளகாய், கேரட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், மஷ்ரூமு, அதுக்கப்புறம் பன்னீர், பேபிகார்ன் இது மாதிரி கூட வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கிலீஷ் காய்கறி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெஜிடபிள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது காய் நல்லா 1 நிமிஷம் வதங்கி வரட்டும். காய் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தக்காளியும் குழஞ்சி வரட்டும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், 2-2.5 டேபிள்ஸ்பூன் எனக்கு வந்திருக்கு. நீங்கள் அதை இந்த 400 கிராம் அரிசிக்கு அது கரெக்டாக இருக்கும். இதில் நான் வேக வச்ச கொண்டைக்கடல 1 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொண்டைக்கடலுக்கு பதிலாக பச்சைப்பட்டாணி, தட்டைப்பயிறு இருக்கும்ல காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ராஜ்மா அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அந்த அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மசாலா கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அரிசியை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சொல்கிற அளவுக்கு நம்ம வறுத்தது வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த சாப்பாடுக்கு தேவையான உப்பு, நம்ம தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அரிசியும் சேர்த்தாச்சு. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணதுனால 1:1 தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு ரைஸில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போவும் சாதம் வடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அவ்வளோ வச்சா போதும். இப்போ இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இதை குக்கர் மூடிடலாம். இது வரைக்கும் நான் குக்கர் மூடவே இல்லை, ஓப்பன்லே தான் இந்த மாதிரி பாதி அளவுக்கு சாதம் வெந்திருக்கு. இதை இப்போ மூடிடலாம். குக்கரை மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட மசாலா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும்.
இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு லன்ச் ரெசிபியாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவியக சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.